ரமேஷ் சேதுராமன், மார்ச் 23 தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்த அடுத்த நாளே மக்களவை செயலகம் அவர் எம்பி பதவி தகுதி இழப்புன்னு உடனே சொல்லுது. மக்களவை செயலகம் ரொம்ப ஒரு அவசரம் காட்டியிருக்கோ, ஏன்னா இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதை நிறுத்தி வைத்திருக்கு. இல்ல, கடந்த காலங்கள் எதிர்த்தரப்பை சார்ந்த சட்ட வல்லுநர்களே இதை தெளிவா வந்து சொன்னாங்க, இது வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு நடைமுறைங்கிறது சாத்தியம், அதனால வந்து அவங்க எடுத்த ஆக்ஷன்ங்கிறது தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா கபில் சிபல்லே இதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்கும்போது இந்த நடைமுறைங்கிறது வந்து தவறுன்னு நீங்க சொல்ல முடியாது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. உண்மை. இரண்டாவது விஷயம், இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதே காலகட்டத்துல அந்தமான் நிக்கோபார் அந்த இதை சேர்ந்த ஒரு எம்பிக்கும் அதே மாதிரியான ஒரு நடைமுறை இருந்தது. அப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போறாரு, கேரளா கோர்ட்டுக்கு. அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு, உங்களுக்கு நினைவு ஊட்டுறேன். அந்த வழக்கு வேறு, இது அவதூறு வழக்கு. இல்ல இல்ல, வழக்கு வேறு. நான் சொன்னது கோர்ட் வந்து இதை நிறுத்தி வைத்தது, பேரலா சொல்லல. நான் சொல்றது அப்போ இதற்கும் அதற்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம், இப்போ வரைக்கும் அந்த தீர்ப்பை நிறுத்தி தான் வைத்திருக்கிறது. அப்படின்னா என்ன, சஸ்பெண்டட் ஆர்டர், அவ்வளவுதான். அதுல வந்து அவர் நிரபராதினோ எதுவும் இன்னும் சொல்லப்படலைங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா, இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனால இந்த இடைப்பட்ட காலத்தில் அது வந்து ஃபைனல் வேர்டிக்கு வர வரலைக்கும் அவர் வந்து எம்பியாக தொடர்வது போன்ற விஷயங்கள்ல எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் இப்போதைய சட்ட நிலைமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் பார்வை. இதுல வந்து அவர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு அரசியல் பழி வாங்குறதுக்காக மிக வேக வேகமாக ஒரு முனைப்பு காட்டினாங்க. ஒரு பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாத ஒரு குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று தான் காங்கிரஸ் தரப்புல சொன்னாங்க. இல்ல, அது அவங்க தரப்புல இருந்து அப்படித்தான சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை இந்த மாதிரியான பார்வையை தான் வைப்பாங்க. இது பழிவாங்கும் நடவடிக்கை, பாஜக எங்களை வந்து பழிவாங்கும் நடவடிக்கையில் இருவா, இது வந்து ஒருவர் வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணது ஒரு இண்டிவிஜுவல், மோடி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு இண்டிவிஜுவல் ஃபைல் பண்றாரு. அவங்களோட ஆர்கியூமெண்ட்டை ஏற்றுக்கொண்டுதான் வந்து கீழ்கோர்ட்டும் சரி, இது ஹைகோர்ட்டும் சரி, இவங்க ரெண்டு பேரும் அந்த இதை வந்து வேர்டிக்ட்டை கொடுக்குறாங்க. தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா அது வந்து சட்டப்படி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து. அதனால்தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இப்ப சத்திக்கு இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, தற்காலிக நிறுத்தி வைப்பு அப்படிங்கிற அளவுல இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இதுல ஆர்கியூமெண்ட் சொல்லப்படுது, அதாவது மோடிங்கிறவங்க வந்து ஒரு சிங்கிள் கம்யூனிட்டி கிடையாது, இதுல வந்து பல பேர் இருக்காங்க. மோடின்னு சொல்லக்கூடியதுல முஸ்லீம் இருக்காங்க, மோடின்னு சொல்லக்கூடியதுல வந்து 4-5 கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருக்காங்க, அதனால வந்து நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஆனா இவர் பேசினது மட்டும் இல்லாமல் நான் அப்படி பேசியதற்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கவில்லைங்கிறதா பெர்சன். அதாவது எப்படின்னா கூட இவர் வந்து வாய் தவறி பேசினார்னு வச்சுக்கோங்க, ஆனா வாய் தவறி பேசிட்டு ஒரு சமூகத்திற்கு இதனால வந்து ஒரு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குன்னு அந்த சமூகத்தை நோக்கி சொல்லல அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. ஆனா அவங்க சொன்னது வந்து நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லைங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுதான் இங்க அவங்களுக்கு பிரச்சனையே அமைஞ்சதுங்கிறது. இவர் மிஸ்ரெப்ரசன்ட் பண்றாரு, கிளியரா அஃபிடேவிட் போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல, எந்த ஒரு உள்நோக்கத்தோட இந்த வார்த்தை சொல்லப்படல, நான் சொன்ன வார்த்தையில இருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு தான் ராகுல் காந்தி போட்டிருக்காரு. தவிர இவர் சொல்ற மாதிரி வருத்தப்படல, நான் சொல்லல இங்க இல்ல. இன்னொன்னு, கீழமை நீதிமன்றம் அந்த தீர்ப்பு சரியானதுன்னு சொல்றாரு பேசுறாரு, அப்ப இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு சரி தப்புங்கிறாரு அவரு. இதுதான் அதான் நான் கேட்க வந்தேன். ரமேஷ் சேதுராமன், இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிற நீதிபதிகள் வேற சில கருத்துக்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அதிகபட்ச தண்டனை என்பது ஒரு ஓராண்டு 11 மாதமாக இருந்தால் அவர்தனுடைய மக்கள் பிரதிநிதியாக பணிகளை தொடங்கி இருக்கலாம். இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்ததற்கு கீழமை நீதிமன்றம் சரியான நியாயமான காரணங்களை சொல்லவில்லை. ஒரு தனிநபருக்கு ஏற்பட்ட பாதிப்பு இல்லை, இது வயநாடு தொகுதி மக்களுக்கு ஏற்ப ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. கரெக்ட் தான். நான் என்ன கேட்கிறேன், இதே மாதிரியாக செயல்படாத பல எம்பிக்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தியும் அதே மாதிரியான ஒரு பார்வையை வந்து நீதிமன்றம் மக்களின் நலன் சார்ந்து வைத்தால் நிச்சயமா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா வந்து இங்க எப்படி வயநாட்டுக்கு வந்து அவர் என்ன இது வரைக்கும் நல்லது செஞ்சிருக்காரு ஒரு எம்பியா அப்படிங்கிறதையும்
அதே நேரத்துல அவங்க ராகுல் அது வயநாடு மக்கள் சொல்லணும்ல, வயநாடு மக்கள் அதை சொல்லுங்க. பிரிஜபூஷன் சிங் எம்பி என்ன நல்லது பண்ணாரு கொஞ்சம் சொல்றீங்களா? உங்க டைம்ல நீங்க பேசுனீங்கல்ல மிஸ்டர் சேதுராமன், பிரிஜபூஷன் சிங் எம்பி என்ன நல்லது பண்ணாரு? சுதா சுதா அவங்க பேசி முடிச்சிட்டு நீங்க பேசுங்க. ரமேஷ் சேதுராமன் நீங்க தொடருங்க. நான் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு தொகுதியில வந்து யூபில இருந்து தொடர்ந்து கூட்டிடுவாங்க. இந்த ரெண்டு அமேதியும் சரி ரேபரேலியும் சரி